வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் 3 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி வந்து சரியாக மலையாளபுரத்தில் எந்த இடத்துல இருக்குது, இந்த காணி வந்து என்ன விலை, இந்த காணியை வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து யாரை தொடர்பு கொள்ள வேணும், இந்த காணி ஏனையின் வீதியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்ற விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு, இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். வடக்கு மாகாணங்களில் வந்து நிறைய காணி வீடியோக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த எங்கள் நிலம் சேனலில் போட்டுக்கொண்டிருக்கிறதால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டீங்கன்றா மட்டும்தான் நீங்கள் வந்து காணொலியை வந்து உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து வாங்க, நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் இருந்து ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே பாரதிபுர கிராமம் வரும். பாரதிபுர கிராமத்தை கடந்த உடனே அங்கால மலையாளபுர கிராமம். கிட்டத்தட்ட ஏனையின் வீதியில் இருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 3 ஏக்கர் இருக்குது. ஒரு வீடு வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. கதவெல்லாம் நீங்கள் போடணும், கதவு ஜன்னல்லாம் போடணும். மற்றபடி நிலையெல்லாம் வச்சு வீடு வந்து கட்டப்பட்டிருக்குது. கீழே எல்லாமே நீங்கள் மிச்ச வேலையெல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வீடும் மேலே வந்து சீட் போட்டிருக்குது. மொத்தம் வந்து 3 ஏக்கர் காணியும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னுக்கு தொங்கல் வரைக்கும் இந்த காணி வந்து இருக்குது. நான் வந்து இந்த காணியினுடைய எல்லை வரைக்கும் உங்களை கொண்டே காட்டுறேன். காணி என்ன மாதிரியான நிலையில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரையினுடைய அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மணலோட களியும் கலந்து அப்படி இருக்குது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவலும் கலந்து இருக்குது. ஆகவே வந்து எல்லாமே கலந்து மாறித்தான் இருக்குது. நீங்கள் வந்து தோட்டம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மண் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த பிரதேசமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணலும் களியும் கலந்தபடி இருக்குது. பின்னுக்கு தான் கொஞ்சம் கிரவல் தன்மையோடு இருக்குது. நிறைய பேர் தொகை காணி வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. மிக குறைந்த விலையில் இருந்தால் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த காணி வந்து ஓரளவுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் ரூபா தான் சொல்கிறாரு உரிமையாளர். மொத்தம் வந்து 3 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கர் வந்து 10 லட்சம் ரூபா, படி 30 லட்சம் ரூபா தான் சொல்கிறேன். காணி வந்து நல்ல ஒரு காணியாக தான் இருக்குது பார்க்கும்போதே. இந்த முன் துண்டெல்லாம் வந்து நல்ல மண்ணாக இருக்குது. பின்னுக்கு தான் கொஞ்சம் கிரவல் தன்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் வந்து சொல்ல வேணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த காணியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணியோட விலை வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யோசிக்காமல் எடுத்து போடலாமென்று நான் நினைக்கிறேன். பெரிய தொகை காணி அதோட 3 ஏக்கர் காணின்று எங்கேயுமே இல்லை. 1.5 ஏக்கருக்காக 2 பத்திரங்கள் இருக்குது. ஆகவே வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதோட டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்குது. மூன்று ஏக்கரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் ரூபா தான் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். 1 ஏக்கர் வந்து 10 லட்சம் ரூபா, படி 3 ஏக்கர் 30 லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க. நல்ல ஒரு விலை என்று தான் சொல்லணும். இந்த காணிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனச்சாட்சியான ஒரு விலையை தான் வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் வரைக்கும் தெரியுது பாருங்கள். ஒரு எல்லை அந்த காடு மரங்கள் எல்லாம் நிற்கிது பாருங்கள். அதான் இந்த காணியோட கடைசி எல்லை. நல்ல ஒரு இந்த துண்டெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சமதரையாக இருக்குது. சில இடங்களில் நிறைய பள்ளங்களும் இருக்குது. நீங்கள் வந்து பள்ளங்களை கொஞ்சம் நிரவ வேண்டி இருக்குதும். பள்ளம் புட்டி எல்லாம் கலந்து இருக்குது. ஆனால் கூடுதலான பாகம் நல்ல சமதரையாக இருக்குது. சில சில இடங்களில் பள்ளம் புட்டியாக இருக்குது. நீங்கள் காணியை வந்து கண்டிப்பாக நீங்கள் திருத்த வேண்டி இருக்கும். என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து பள்ளங்களாகவும் இருக்குது. சமதரை இல்லாமல் சில இடங்களில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து சமதரையாக்கி கொள்ள வேண்டி இருக்கு. மற்றபடி காணி வந்து நல்ல விஸ்தாரமான நல்ல பெரிய காணியாக தான் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு டவரும் வந்து பூட்டி இருக்கிறாங்க.
அநேகமாக அந்த சோலார் திட்டங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காணியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கரண்ட் வசதி எல்லாமே வந்து இருக்குது, பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது, சுற்றி வர இஞ்சால தள்ளி எல்லாம் வீடுகள் இருக்குது. இந்த காணிக்கு பக்கத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்தில் இந்த காணியிலேருந்து ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு பெரிய கிராமம் இந்த கிராமம். ஆகவே நீங்கள் ஆக்கள் இல்லை, இது ஒரு யானைக்காடாக இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த காணியை சுற்றி நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காடாகத்தான் இருக்குது, ஆனால் மிச்ச மூன்று பக்கங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே தொங்கலில் தெரியுது பாருங்கள், நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து காடாகத்தான் இருக்குது. நல்ல ஒரு சமதரையான ஒரு அற்புதமான காணி. இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து உரிமையாளரோட நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு காணொலியிலேயே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.